வணக்கம், வெல்கம் டு லலி லலி ரவி யூடியூப் சேனல். இது உங்கள் கதை நேரம். இதுல வந்து ஒரு சூப்பர் நகைச்சுவை கதை பார்க்க போறோம். கதைக்குள்ள போகலாமாங்க. இன்ஜினியரிங் படிச்ச ஒருத்தர் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம கடைசியில வெறுத்து போய் பேசாம நம்ம டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் திறக்கிறாரு. கிளினிக் வாசல்ல ஒரு போர்டு எழுதி வைக்கிறாரு. என்னன்னா, எந்த வியாதியா இருந்தாலும் 500 ரூபாயில குணப்படுத்தப்படும், உங்க வியாதி குணமாகலைன்னா 1000 ரூபாயா திருப்பி தரப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த ஒரு டாக்டரு, இந்த போலி இன்ஜினியர் டாக்டர் கிட்ட இருந்து எப்படியாவது 1000 ரூபாயை கறந்துடணும் அப்படின்னு உள்ள போறாரு. போயிட்டு, டாக்டர் என் நாக்குல எந்த சுவையுமே உணர முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த போலி டாக்டர் என்ன சொல்றாரு, நர்ஸ் அந்த 23 நம்பர் பாட்டில்ல இருக்கிற மருந்தை எடுத்துட்டு வந்து இவர் வாயில 3 சொட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நர்ஸ் வந்து அந்த வந்த டாக்டர் வாயில 3 சொட்டர் மருந்து விடுறாங்க. ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு அந்த வந்த டாக்டர் உடைய கத்து. வெரி குட், இப்ப உங்களுக்கு சுவைய உணர்ற நரம்பு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களால எல்லா சுவையையும் நல்லா உணர முடியுது. 500 ரூபாய் ஃபீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி போலி டாக்டர் கேட்குறாரு. இந்த உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாம 500 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனாலும் இவன் கிட்ட இருந்து 1000 ரூபாயை கறக்காம விடக்கூடாது, விட மாட்டேன், திரும்பி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வந்து, டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னை எப்படியாவது குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நர்ஸ் அந்த 23ஆம் பாட்டில 23ஆம் நம்பர் பாட்டில திறந்து இவர் வாயில 3 சொட்டு விடுங்க மருந்த அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் டாக்டர் சொல்றாரு. ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு இவர் கத்துறாரு. வெரி குட் வெரி குட், உங்க மெமரி பவர் நல்லா ஆயிடுச்சு, 500 ரூபாய் ஃபீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஐயோ இந்த தடவையும் ஏமாந்துட்டமே அப்படின்னு சொல்லி 500 ரூபாய கொடுத்துட்டு அந்த டாக்டர் வெளியில போயிட்டாரு. இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், திரும்பியும் வரேன், 1000 ரூபாய வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வந்து, டாக்டர் டாக்டர் எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இந்த போலி இன்ஜினியர் டாக்டர் இருக்கார்ல, அவரு சாரி இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய நீட்டுறாரு. இது 500 ரூபாய் நோட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த டாக்டர் சொல்றாரு. வெரி குட், உங்க பார்வையும் நல்லா ஆயிடுச்சு, எடுங்க 500 ரூபாய அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பொழைச்சுக்குவான் அப்படின்னு.